ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜகிரி அகாடமி. இந்த வீடியோவில் வந்துட்டு ஃப்ரேசல் வெர்ப் அப்படிங்கிற தலைப்பை வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். இது வந்துட்டு கிளாஸ் 9th டேர்ம் 1 இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஓகேங்களா? ஃப்ரேசல் வெர்ப் அப்படிங்கிறது 17 ஆரஞ்ச் அப்படிங்கிற லெசனோட புக் பேக்காக இது வந்து இருக்கும். ஃபஸ்ட் வந்து ஃப்ரேசல் வெர்ப் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரேசல் வெர்ப் அப்படிங்கிறதும் ஒரு வெர்பு தான். அதில் வந்துட்டு ஒரு மெயின் வெர்பும் அதோட அடிஷ்னலாக 1 or 2 வேர்ட்ஸ் இருக்கும், ஓகேங்களா? அது அட்வெர்பாக இருக்கலாம், ப்ரிபோஷனாக இருக்கலாம், இல்லை ரெண்டும் கலந்துருக்கலாம். அந்த சென்டென்ஸை வந்து, அதாவது அந்த வேர்ட்ஸை வந்து நீங்கள் ரீட் பண்ணுறீங்க, கம்ப்ளீட்டாக படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்குன்னு தனியாக வந்துட்டு ஒரு மீனிங்ஃபுல்லான வேர்ட்ஸாக வந்து நம்மளுக்கு தெரியும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரேசல் வெர்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரேசல் வெர்ப் அப்படிங்கிறது ஒரு வெர்பு தான். அது வந்து மெயின் வெர்போட அட்வெர்ப் அல்லது ப்ரிபோஷன் அல்லது வந்து அட்வெர்ப் அல்லது ப்ரிபோஷன் ரெண்டும் சேர்ந்த மாதிரி கூட இருக்கலாம். இந்த ஃப்ரேசல் வெர்ப் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு கம்ப்ளீட்டாக தனி மீனிங்கே இருக்கும், ஓகேவா? இங்கே புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 marks பார்த்துடலாம். ஃப்ரேசல் வெர்ப்னு கொடுத்து அவர் 10 இது கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஹிடன் அவே அப்படிங்கிறது என்னது அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு வந்து தெரியாமல் மறைச்சி வைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெர்ப் தான் வந்துட்டு ஃப்ரேசல் வெர்ப் தான் வந்துட்டு ஹிடன் அவே அப்படிங்கிறது. டு புட் சம்திங் இன் அ பிளேஸ் வேர் நோ ஒன் கேன் ஃபைண்ட் இட், ஓகேங்களா? லாக்ட் அட் அப்படிங்கிறது வந்துட்டு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு எதை பற்றியுமே வந்துட்டு கவலைப்படாமல் சிரிச்சிட்டு இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? டு பிஹேவ் இன் த வே தட் ஷோஸ் யூ ஆர் நாட் ஒரிட் ஆர் ஃப்ரைட்டன்ட், ஓகே. தென் லுக் கட் அப்படிங்கிறதோட ஃப்ரேசல் வெர்போட மீனிங் என்னது அப்படின்னா வந்துட்டு ரொம்ப தெளிவாக ஒரு இது விஷயத்தை வந்து நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேசல் வெர்ப் தான் வந்துட்டு லுக் கட் அப்படிங்கிறது. கேவ் அப் அப்படிங்கிற வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதில் வந்துட்டு கேவ் அப்படிங்கிற ஒரு வேர்டும் அப் அப்படிங்கிற ப்ரிபோஷனும் சேர்ந்து வந்திருக்கும். இப்போ இந்த கேவ் அப் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஃப்ரேசல் வெர்பு. இந்த ஃப்ரேசல் வெர்புக்கு வந்துட்டு என்ன மீனிங் அப்படின்னா, நான் வந்துட்டு தோல்வியை ஒத்துக்கிட்டேன், நான் ட்ரை பண்ணுறதை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு இந்த வெர்ப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். வென்ட் த்ரூ அப்படிங்கிறது என்னது அப்படின்னா டு சர்ச் சம்திங் வெரி கேர்ஃபுல்லி, ரொம்ப வந்துட்டு கேர்ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து வென்ட் த்ரூ அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க ஃப்ரேசல் வெர்ப். ஃபினிஷ் ஆஃப் அப்படிங்கிறது வந்துட்டு சில இடத்துல கில் அப்படிங்கிறதுலையும் சொல்லலாம், இல்லை வந்துட்டு அதை ஃபுல்லாக வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணுறது அப்படிங்கிற மீனிங்லேயும் நம்ம வந்து சொல்லலாம். ஃபிகர் அவுட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டு திங்க் அபவுட் சம்படி ஆர் சம்திங் அன்டில் யூ அண்டர்ஸ்டாண்ட் தெம் ஆர் இட் அப்படிங்கிற, அதாவது வந்துட்டு இன்ஃபார்மலாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுங்கிறத ஒரு பேசிக் மீனிங் வச்சுக்கலாம். அவங்கள பற்றி நீங்கள் கிளியர் கட்டாக வந்துட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து வச்சுக்கலாம், இல்லை ஏதோ புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஃபிகர் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஃபாண்ட் ஆஃப் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா வந்துட்டு டு லைக் சம்திங், எனக்கு அது பிடிக்கும் அப்படிங்கிற மீனிங்கில் வந்துட்டு நம்ம கையாளுற வெர்ப் தான் வந்துட்டு ஃபாண்ட் ஆஃப் அப்படிங்கிறது. லாக் அப் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா உள்ளே போட்டு டக்குன்னு பூட்டுறது, அது அந்த டக்குன்னு அந்த வேலையை முடிக்கிறது, அந்த மாதிரி சொல்கிறப்பெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா லாக் அப் அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம். பிரிங் அப் அப்படிங்கிறது டு டேக் கேர் அப்படின்னு சொல்லலாம், அல்லது வந்துட்டு நம்ம வந்துட்டு குழந்தைகளை வந்து சின்னதுலேருந்து வளர்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, இப்போ வந்துட்டு என் பாட்டி தான் என்னை வளர்த்தாங்க, என் தாத்தா தான் என்னை வளர்த்தாங்க, என் சித்தி தான் வளர்த்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துலையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் பிரிங் அப் அப்படிங்கிறது. பிரிங் அப் அப்படிங்கிறது டு டேக் கேர் மீனிங்லேயே வரும். அப்புறம் வந்து குழந்தைய வந்துட்டு வளர்த்தது, நம்மளை வந்து வளர்த்தது, அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் நம்ம வந்து மேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துலையும் நம்ம பிரிங் அப் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? இப்போ வந்து 9th இருக்க ஃப்ரேசல் வெர்பை மட்டும்தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, இதை நீங்கள் ஃபுல்லாக லேர்ன் பண்ணிட்டீங்க, ஓகேவா? இதே மாதிரி 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரேசல் வெர்பும் வந்துட்டு தனி வீடியோ உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு தேவையான எல்லா அப்டேட்ஸுமே நாங்கள் இதில் ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ.